சுபாவங்கள் கவலைகள் கணக்காது. வணக்கம். சிலப்பதிகாரத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த சிலப்பதிகாரத்திலே முக்கியமான சில கதை தொடர்ச்சியான விடயங்களை பார்த்து கொண்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம் ஆகிய இந்த மூன்று காண்டங்களிலும் 30 காதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. 30 காதைகளாக அங்கே இடம்பெறவில்லை. மாலை எனவும், வரி எனவும், பாட்டு எனவும், கட்டுரை எனவும், குறவை எனவும் வெவ்வேறு தலைப்புகளாலே அவை இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம். அந்த வகையிலே சிலப்பதிகாரத்தை எவ்வாறு இளங்கோவடிகள் தொடங்குகின்றார்? நாம் பொதுவாக எந்த காரியத்தையும் தொடங்கும் போது ஒரு கடவுள் வாழ்த்தோடு அல்லது இறை வணக்கத்தோடு கடவுளை முன்னிறுத்தி தொடங்குவது எமது மரபு. அந்த வகையை பின்பற்றி நூல்களை செய்பவர்களும் இறை வணக்கத்தோடோ அல்லது மங்கள வாழ்த்து பாட்டோடோ தொடங்குவது வழக்கம். அவ்வியாரை பார்த்தோமாக இருந்தால், பாலும் தெளிதேனும் பாகும் கருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அவர் தன்னுடைய கடவுள் வாழ்த்திலே பாடுவதை நாம் காணலாம். அதே போல ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று இன்னொரிடத்திலே அவர் வணங்குகின்றார். திருக்குறளிலே திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கின்றார். அதிலே அகர முதலெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று கூறுகின்றார். எனவே இந்த மரபை பின்பற்றி கம்பராமாயணத்திலே கம்பர் எவ்வாறு அந்த கடவுள் வாழ்த்தை சொல்லி இருக்கின்றார் என்று பார்ப்போமாக இருந்தால், உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை நிறுத்தலும் நீங்களும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என அந்த பாடல் தொடங்குகின்றது. இங்கே பொதுவாக எந்த தெய்வம் என்று குறிப்பிடாமல் பொதுமைப்படுத்தி சொல்லுகின்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உலகத்தை படைத்து காத்து அழிக்கின்ற அந்த அழகிலா விளையாட்டை செய்கின்ற அந்த சக்திக்கு நாம் சரண் என்று சொல்லி அவர் தொடங்குவதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த ராமாயணத்தை கம்பராமாயணத்தை பாடிய கம்பர் அங்கே ஒரு கடவுளை முன்னிறுத்தி சொல்லாமல் பொதுமைப்படுத்தி கூறியிருக்கின்றார். அதே போல இங்கே இளங்கோவும் ஒரு கடவுளை குறிப்பிடாமல், நாங்கள் சிலப்பதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நிறைய கடவுளர்களை காணலாம். முருகன், திருமால், கொற்றவை போன்ற பல தெய்வங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும் கூட அங்கே எந்த ஒரு கடவுளையும் குறிப்பிடாது இயற்கையை போற்றி தொடங்குகின்ற அந்த மங்கள பாடலை நாங்கள் பார்ப்போம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்றி இவ் அம்கண் உலக அழித்தலால். இங்கே திங்கள் சந்திரன் குளிர்ச்சி பொருந்திய அந்த சந்திரனை நாம் போற்றுவோம். இங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை? கொங்கலர்தார் சென்னி குளிர்வெண் குடை போன்று. அதாவது சென்னி இந்த சோழ அரசனுடைய வெண்குற்ற குடை எல்லா இடத்துக்கும் குளிர்மையை தருவது போல, அவனுடைய ஆட்சி சிறப்போடு விளங்குவதை போல இந்த திங்களும் எல்லா இடத்துக்கும் தன்னுடைய ஒளியை வழங்குகின்றது. எனவே அதனை போற்றுதும் என்று சொல்லுகின்றார். அதே போல ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போட் பொற்கோட்டு மேரு வலன் திரிதலால். இந்த ஞாயிறை போற்றுவோம். அதாவது காவிரி நாடனாகிய சோழனுடைய ஆணை சக்கரம் பறந்து எல்லாவற்றையும் தனக்குள் அடக்கி ஆட்சி செய்வதை போல இந்த ஞாயிறும் மேரு மலையை வலம் வந்த அதனுடைய அந்த ஒளியை நாம் போற்றுதும் என்று சொல்லுகின்றார். அதே போல மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழி போல் மேல் நின்று தான் சுரத்தலால். இந்த சோழனுடைய கருணை எவ்வாறு அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றதோ அந்த கருணையை போல மாமலையும் தன்னுடைய மலையை வழங்கி மக்களை காத்து கொண்டு வருகின்றது. எனவே நாம் மாமலை போற்றுதும். அடுத்து பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் வீங்கினேர் வேலி உலகிற்கு அவன் குலம் தொட்டு ஓங்கி பறந்தொழுகலான். அதாவது பிறந்த அந்த பூம்புகார் நகரை போற்றுவோம். கோவலனும் கண்ணகியும் பிறந்த இந்த கதா மாந்தர்களினுடைய அந்த
நகரை போற்றுவோம். ஏனென்றால் இங்கே சோழனுடைய குலம் தொன்று தொட்டு அங்கே நிலவி அந்த மக்களை காப்பாற்றி வருகின்றது. எனவே நாம் பூம்புவாரை போற்றுவோம் என்று இங்கே இளங்கோவடிகள் இயற்கையை போற்றுகின்ற பண்பையும் அந்த இயற்கை கூடாக அரசனை போற்றுகின்ற அந்த தன்மையையும் அதனோடு சேர்த்து பூம்புகார் நாட்டை நாட்டுப்பற்றை எடுத்து காட்டுகின்ற வகையிலே அந்த நாட்டை போற்றுகின்ற நிலைமையையும் நாம் இங்கே காணுகின்றோம். எனவே இது ஒரு பொதுமைப்படுத்தி எவ்வாறு ஒரு தெய்வத்தையும் சாராமல் இயற்கையை சொல்லுகின்ற முறையிலே இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை போற்றி தொடங்குகின்றார். அடுத்தது இந்த மங்கள வாழ்த்தை இயற்கையை போற்றிய இதோடு தொடர்ந்து கண்ணகி கோவலனை அறிமுகம் செய்கின்ற கட்டம் அடுத்ததாக இடம்பெறுகின்றது. அந்த கண்ணகியை தான் முதலிலே இங்கே அறிமுகம் செய்கின்றார் இளங்கோவடிகள். தெய்வ நிலை அடையப் போகின்ற கற்பிலே சிறந்த காப்பிய நாயகியாகிய கண்ணகியை எவ்வாறு இங்கே அறிமுகம் செய்கின்றார் என்று பார்ப்போம். பொதுவாகவே பெண்கள் அறிமுகமாகும் பொழுது செல்வியாக இருக்கும் பொழுது தகப்பனின் பெயரோடு தொடர்புபடுத்தி அறிமுகமாவாள். திருமணம் செய்த பிறகு கணவனின் பெயரோடு தொடர்புபடுத்தித்தான் பெண் அறிமுகமாகின்றாள். சமூகத்துக்கு அவ்வாறுதான் வர வேண்டும் என்ற ஒரு மரபு பேணப்பட்டு வந்தது. இலக்கியங்களிலே அந்த நிலை மாறுகின்றது. நாங்கள் தமயந்தி நலனை பார்ப்போமாக இருந்தால் சுயம்பரம் நடைபெற இருக்கின்றது. அந்த மண்டபத்திலே மண்ணுலகத்து அரசர்கள் மட்டுமல்ல விண்ணுலகத்து தேவர்களும் வந்திருக்கின்றார்கள். விண்ணுலகத்து தேவர்கள் நலனுடைய உருவத்திலே வந்திருக்கின்றார்கள். அந்த மன்னர் விழித்தாமரை பூத்த அந்த மணிமண்டபத்துக்குள்ளே தமயந்தி வருகின்றாள். அவ்வாறு மணமாலையோடு வருகின்றாள். அவ்வாறு வந்து அவளுடைய புத்தி சாதுரியத்தால நலன் யார் என்று உண்மையான நலனை கண்டறிந்து மாலை சூட்டி விடுகின்றாள். அப்பொழுது அங்கே இருந்த அரசர்கள் எல்லாம் திண்டோள் வயவேந்தர் செந்தாமரை முகம் போய் வெண்டாமரையாய் வெளுத்தவே. இங்கே அழகாக பூலேந்தி கூறுகின்றார், எனக்குத்தான் போடுவாள், எனக்குத்தான் போடுவாள் மாலையே என்று சொல்லி அவளோடு இருந்த அரசர்கள் செந்தாமரை போல மலர்ந்து அழகாக இருக்கின்றார்கள். நலனுடைய காலத்திலே மாலையை சூட்டிய பின்னர் அவர்களுடைய செந்தாமரை முகம் வெண்டாமரையாக வெளுத்து விட்டது என்று சொல்லி அழகாக இங்கே எடுத்து காட்டுகின்றார். எனவே அந்த மாலை சூடிக்கொண்டு நலனும் தமயந்தியும் வருகின்றார்கள், வீதியிலே வருகின்றார்கள். எவ்வாறு இங்கே புகழேந்தி கூறுகின்றார் என்றால், மல்லல் மருதில் மடனாகுடனாக செல்லும் மலவிடை போல் செம்மாந்து பொன்மாலை பெற்ற தோளோடும் புறப்பட்டான் நன்மாலை வேளான் நலன். இங்கே என்ன சொல்லுகின்றார், பொதுவாக எங்களுடைய மரபிலே இருக்கின்றதை நாங்கள் பார்த்தோம். அதாவது ஒரு ஆணின் பெயரோடுதான் பெண்ணை இணைத்து அறிமுகப்படுத்துகின்ற அந்த மரபு இங்கே மாறுகின்றது. எவ்வாறு என்று சொல்லி சொன்னால், மல்லல் மருகில் அதாவது வளப்பம் பொருந்திய தெருவிலே மடனாகுடனாக அதாவது இளமையான பசுவுடன் செல்லும் மலவிடை போல் அதாவது சேர்ந்து போகின்ற இளம் காளையை போல். காளையோடு சென்ற பொதுவாக நாங்கள் என் மதனும் ரதியும் போல என்றுதான் கூறுவோம். அவ்வாறு சொல்லாமல் இங்கே எவ்வாறு சொல்லுகின்றார் புகழேந்தி என்று சொல்லி சொன்னால், மடனாகுடனாக செல்லும் மலவிடை போல். அங்கே செம்மாந்து அந்த மாலையை அவள் போட்டதால மகிழ்ச்சியான பெருமிதத்தோடு அந்த பொன்மாலை பெற்ற தோள் அவனுடைய அந்த பெருமிதத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணம் அவள் சூட்டிய அந்த மாலை, அதோடு போகின்றான் நன்மாலை வேளான் நலன் நலன் இவ்வாறு அந்த வீதியிலே வருகின்றான். எனவே அங்கே பெண்ணை பெருமைப்படுத்தி பெண் போட்ட மாலையோடு நலன் போகின்றான் மடனாவுடன் செல்லும் அளவிட போல் என்று சொல்லி இங்கே கூறப்படுகின்றது. எனவே இந்த இதை பின்பற்றி நாங்கள் அங்கே இளங்கோவடிகளை பார்க்கின்றோம். இளங்கோவடிகள் கண்ணகியை அறிமுகம் செய்கின்றார். கண்ணகிக்கு 12 வயசு, ஈராறு பருவத்தாள். அவளுந்தான் போதிலார் திருவினாள் புகழுடை வடிவென்னும் தீதிலா வடமீனின் திறமிவள் திறமென்னும் மாதரார் தொழுதேத்த பயங்கிய பெருங்குணத்து காதலாள் பெயர் மன்னுங் கண்ணகி என்பாள் மன்னே. அப்ப கண்ணகியை இங்கே எவ்வாறு அறிமுகம் செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால், போதிலார் திருவினாள் அதாவது செந்தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற லக்ஷ்மியை போன்ற
புகழுடைய வடிவத்தை உடையவள். நீ தீதிலா வடமீனின் திறமிவள் திறமென்றாள். வடமீன் அருந்ததி. அருந்ததியுடைய கற்பு இவளுடைய கற்பு, இவளுடைய கற்பு அருந்ததியினுடைய கற்பு என்று அங்கே கூறுகின்றார். மாதரார் தொழுவேத்த பெண்கள் குலத்தவர்கள் எல்லோரும் இந்த கண்ணகியை வணங்குகின்றார்களாம். வயங்கிய பெருங்குணத்து காதலால் பெயர் மன்னும் கண்ணகி என்பாள் மன்னே. அவ்வாறான வணங்கத்தக்க கண்ணகி என்ற பெயருடையவள் இவள் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார். அவள் யாருடைய மகள் என்பதை முதல் சொல்லி அந்த வணிகர் குலத்திலே பிறந்தவள் என்று இவளுடைய குண இயல்பை சொல்லுகின்ற அறிமுகப்படுத்துகின்ற அந்த தன்மை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அவள் அழகிலே சிறந்தவள், திருமகளை போன்ற அழகை உடையவள், அருந்ததியை போன்ற கற்பிலே சிறந்தவள், பெண்களால தொழுதேற்றப்படுகின்றவள் என்று கூறுகின்றார். அதே போல கோவலன் ஈரெட்டு ஆகவையான் 16 வயசை உடையவன். எனவே அங்கே அந்த காலத்திலே திருமணம் 12 வயசு 16 வயசு அந்த கால பகுதியிலே நடத்தப்பெற்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவன் எவ்வாறானவன்? மண்டேத்த புகழினான் மதிமுக மடவார்தம் பண்டேத்த மொழியினான் ஆயத்து பிராட்டி கண்டேத்தும் செவ்வேள் என்று இசை போக்கி கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான் மன்னோ. கோவலன் மண் தேய்த்த புகழினான், இந்த நில உலக புகழை விட மிக்க புகழை உடையவன். அவனை இந்த மதி போன்ற முகத்தை உடைய பெண்கள் எல்லாம் கூடி நின்று என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய பண் தேய்த்த மொழி, இனிமையான குரலை கொண்டவர்கள், அவர்கள் ஆயத்து பிராட்டி, அதாவது ஆயம் தோழியர்கள் கூட்டம், தோழியர் கூட்டமாக நின்று கொண்டு கண்டேத்தும் செவ்வேள் என அவனை பார்த்த உடனே அவன் செவ்வேள் முருகன் தங்களுக்குள்ளே கூடி கூடி கதைக்கிறார்கள். கோவலன் பார்த்தீங்களா, அவனுடைய அழகை பார்த்தீங்களா, அவன் எவ்வாறான அழகன், அவனை பார்த்தால் முருகன் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள்ளே கதைக்கிறார்கள். இசை போக்கி கொண்டேத்தும் கிழமையான் கோவலன் என்பான். அப்ப இவ்வாறான பண்பை உடையவன் கோவலன் என்று அங்கே அறிமுகம் செய்கின்றார். எனவே இந்த கண்ணகியும் கோவலனும் எவ்வாறான அழகு பெருமை சிறப்புடன் இருந்தார்கள் என்பதை இங்கே சிலப்பதிகாரத்திலே அறிமுகம் செய்து அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்றது. எவ்வாறு அந்த திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், இரு பெரும் குரவரும் ஒரு பெரு நாளால், அதாவது நாங்கள் சங்க காலத்திலே பார்க்கின்றோம் திருமண முறை இருந்தது என்று சொல்லி தொல்காப்பியர் கூறுகின்றார். கற்பெனப்படுவது கரணமொடு புணர குலக்குறி மரவினோ கொடுப்ப கொள்வதுவே என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. அவ்வாறு இங்கே கிரியைகளோடு தீவலம் வந்து அந்த வேதம் முறைப்படி செய்கின்ற முறை நாங்கள் சிலப்பதிகாரத்திலே காணக்கூடியதாக இருக்கின்றது. முதல் இருபெரும் குரவர், குரவர் என்று சொல்லி சொன்னால் இருமுது குரவர், தாய் தந்தையர். அப்ப இங்கே இருபெரும் குரவர் என்று சொன்னால் மாநாயக்கனும் மாசாத்து வணிகனும், மணமகனின் தாய் தந்தையரும் மணமகளினுடைய பெற்றோரும் இணைந்து ஒரு பெரு நாளால், ஒரு நாள் நல்ல நாள் முகூர்த்த நாள் பார்த்து நாள் எடுக்கிறது எங்களுடைய திருமண மரபிலேயே. நிறைய கல்யாணம் என்று சொல்லி சொன்னால் நிறைய ஒழுங்குபடுத்தியதை கொண்டு முடிக்கும் வரையும் பல வேலைகள் இருக்கும். அந்த இதிலே முக்கியமானது நாள் பார்க்கிறது. அந்த நாள் பார்த்து மணவணி காண மகிழ்ந்தனர். அவர்கள் இரு வீட்டாரும் அந்த சம்மதத்தோடு மண அணி, அதாவது திருமணத்துக்கு வரவழைப்பது, அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போய் உறவுகளுக்கு அழைப்பு கொடுப்பது, அது ஒரு மரபாக இருக்கின்றது எங்களுடைய மர வாழ்க்கை முறையிலே. பார்க்கும் போதும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் வருபவர்களை உபசரிக்கின்றது, உறவுகளோட கூடி அதை செய்கின்ற முறை காணப்படுகின்றது. சந்தோஷத்துக்கு கூட அழைப்பு வைக்கும் பொழுது இன்றும் அது எங்களுடைய மரபிலே இருக்கின்றது. இரண்டு வீட்டார்களும் சென்று அவர்களை அன்போடு வரவேற்று கட்டாயம் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தால் தான் அவர்கள் வருவார்கள். அல்லது உறவினர்களும் என்னுடைய பக்கம் அவர்கள் சொல்லவில்லை, இவர்கள் சொல்லவில்லை, எங்கள் வீட்டுக்கு வரவில்லை, நாங்கள் வர மாட்டோம் என்ற அந்த முரண்பாடுகள் ஏற்படுவதுண்டு. அந்த வகையிலே இங்கே இரு வீட்டார்களும் ஒரு நாள் வைத்து மணவணி காண அந்த திருமணத்துக்கான அழைப்புகளை செய்வதற்காக மகிழ்ந்தனர். மகிழ்ந்துடி அவ்வாறு ஏற்பாடுகளை செய்து கொண்டு யானை எரித்த அணியிலையார் மேலிரி
இங்கே ஒரு வசதியான அரச குலத்து திருமணம் தான் இந்த யானையிலே கொண்டு போய் செய்யப்படுவது வழக்கம். அதை பின்பற்றி இவர்கள் வணிக குலத்தவர்கள், நல்ல வசதியானவர்கள். எனவே அந்த யானையிலே அந்த திருமணத்துக்கான அழைப்புகளை கொடுப்பதற்கு அவர்கள் போகின்றார்கள். ஆர் அணியிலேயார் ஆபரணங்களை அணிந்த மங்கள பெண்கள் அந்த யானையிலே ஏறியிருந்து மானகற்கீந்தார் மனம், அந்த மனத்தை திருமணத்தை பற்றிய அந்த வரவேற்பை அல்லது அழைப்பை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள் என்று இங்கே கூறப்படுகின்றது. எனவே இவ்வாறு நாங்கள் இந்த திருமண முறை எவ்வாறு அங்கே பின்பற்றப்பட்டது, அந்த சமூகத்தில் இந்த மணமுறை அல்லது இந்த பெண் பார்ப்பது அல்லது திருமணம் நிச்சயிப்பது இவை எவ்வாறு செய்யப்பட்டன, இன்று அதிலே இந்த முறைகள் பின்பற்றப்படுகின்றன போன்ற விடயங்களோடு நாங்கள் இவற்றை தொடர்பு படுத்தி பார்க்கலாம். எனவே அடுத்த காணொளியிலே நாம் இவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.